ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேவி கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் ரெசிபி, அதாவது கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு அப்பளம் வச்சு நம்ம வந்து உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரைஸுக்கு வந்து எல்லா விதமான குழம்புக்கும் ஆப்டாக இருக்கும். கார குழம்பாக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு மட்டும் அந்த அளவுக்கு எடுப்பாக இருக்காது. நீங்கள் மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் சப்பாத்தி கூடையோ தோசை கூடையோ வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதான் நான் எப்படி ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு கடலைப்பருப்பை வந்து நான் ஒரு மெஷரிங் கப்புக்கு அரை கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாக நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டக்கு நம்ம குக்கரில் போட்டோம்னா அவியும். அதுக்காக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நம்ம ஏதாவது வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இதை ஊற வச்சுட்டு வேலையை ஆரம்பிங்க. இப்போ அதை வந்து குக்கரில் மாற்றிக்கலாம். இதை ஈஸியாக வந்து குக்கரே தாளித்து விட்டு பண்ணிடலாம். நான் இப்போ வந்து அவிச்சிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் தாளிக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன், அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளி, ஒரே ஒரு தக்காளி. பெருசுங்கிறதுனால ஒன்று கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து நான் கட் பண்ணி போட போகிறேன். இந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்குது உருளைக்கிழங்கு, அதனால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சின்னதாக இருந்தால் ரெண்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெருசாக வெட்டாதீங்க, கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக வெட்டிக்கோங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். வெட்டி அதே அது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கை கட் பண்ணியாச்சு, அதே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து தாராளமாக போதும், மீதியே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரெண்டுனா கொஞ்சம் குறைச்சிக்கணும், கூட வேணால் கூட்டிக்கணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கூடவே நம்ம வந்து நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. இப்போ என் அந்த மாதிரி வைக்க மாட்டேன், அதனால் தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதே மாதிரி ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். இல்லை மிளகாய்த்தூள் அந்த நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள்னா ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு இப்போ நம்ம சால்ட் சேர்த்துக்க போகிறோம். சால்ட் இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு மூணு விசில் நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால மூணுல இருந்து நாலு விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் சிம் பண்ணி ஒரு ஏழு நிமிஷம் வைப்பேன். அது உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு டக்குன்னு வேகாது, அதாவது தோரப்பருப்பு மாதிரி டக்குன்னு வேகாது. அதனால ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம், அந்த அஞ்சு விசில் வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு விசில கட் பண்ணி சிம்மில் வச்சு ஏழு நிமிஷம் வைக்க போகிறேன். குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு, ஸ்டீம்லாம் போயிட்டு எடுத்து பார்க்கலாம். நம்ம வச்ச தண்ணி அளவுலாம் ரொம்ப கரெக்டாகவே இருந்திருக்கு. எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து நல்லாவே அவிஞ்சிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அவிஞ்சால் போதும், ரொம்பவும் இதை பண்ணிடக்கூடாது. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக இப்படி வந்து நீங்கள் அதை கொஞ்சம் கிளறி விட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா உடஞ்சிரும். அந்த கடலைப்பருப்பு அதெல்லாம் வந்து நல்லாவே இதாயிரும். இப்போ இது இப்படி இருக்கட்டும், நம்ம அப்பளம் பொரிக்க போகிறோம். கடாயை எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு அப்பளம், நான் ஒரு எட்டு அப்பளம் பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு எத்தனை அப்பளம் தேவையோ அத்தனை அப்பளம் பொரிச்சுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் போட்டுப்பாங்கண்ணா. ஆ ஓகே. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, அப்பளத்தை போட்டு பொரிச்சிக்கலாம். இது நம்ம உடச்சி தான் போட போகிறோம், அதனால் ஒன்றும் இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் அப்பளம், அதனால் நான் கொஞ்சம் உடச்சி உடச்சி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்பளத்தெல்லாம் பொறிச்சு வச்சாச்சு, அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு மீதி எண்ணெயை வச்சுருக்கேன், நம்ம இதுலேயே தாளிச்சிடலாம். இப்போ நம்ம இதை தாளிக்கிறது வந்து முதலையே நீங்கள் குக்கர்லேயே நீங்கள் தாளிச்சிருந்தா கூட இதே மாதிரி தாளிச்சே நீங்கள் அந்த பருப்பை நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து தனியாக தாளிக்க அவ்வளோதான், அப்படி போட்டாலும் ஓகே தான், இப்படியும் போட்டுக்கோங்க. கடுகு கூடவே கொஞ்சமாக ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துகிட்டு நசுக்கி போட்டுக்கலாம். ஒரு கல் அது வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும்.
ரெண்டாவது நமக்கு உருளைக்கிழங்கும் சரி அந்த கடலைப்பருப்பும் சரி கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் இருக்கும் வரும். ஸோ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பூண்டும் போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை நல்ல ஒரு வாசனை வருது பாருங்க. கொஞ்சமாக ஒரே ஒரு காஞ்சி மிளகாய், காஞ்சி மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க, அதையும் போட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கிளறி வச்சிருக்கிற அந்த பருப்பை எடுத்து அது கூட கொட்ட வேண்டியது. கூடவே இந்த இதை கொஞ்சமாக தண்ணி கழுவி வச்சுக்கோங்க. இந்த ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்துச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அப்பளத்தை உடச்சி போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசு பெருசாக உடைக்க வேண்டாம், இந்த மாதிரி உடச்சி விட போட்டுக்கோங்க. இது எப்போ நமக்கு யூஸ் ஆகும் நீங்கன்னா, காய்கறிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு என்ன செய்யணும்னு யோசிக்காதீங்க. காரக்குழம்பு வைக்கிறவங்க வெறும் நீங்கள் அப்பளத்தை பொறிச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் டைமில் மீதி இருந்துச்சுன்னா சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அப்பளம் போட்டோடனே நீங்கள் வந்து ரொம்ப கொதிக்க விடணும்லாம் கிடையாது, இது அதிலே வந்து நல்லா வெந்துடும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி. நம்மளுடைய சூப்பரான அப்பளம் கூட்டு உருளைக்கிழங்கு அப்பளம் போட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த இது. இன்றைக்கி நான் வந்து காரக்குழம்போடு வச்சுருக்கேன், செம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்து நம்ம பாருங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு ட்ரையல் பார்த்துடலாம். கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் ஏகேபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.